வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று நாங்கள் என்னன்னு சொன்னால், எங்களோட சகலை வந்து சடன்லி கால் பண்ணி சொன்னார், இப்படி ஒரு ப்ரோக்ராம் ஒன்று போகுது, உங்களை கூப்பிட்டு கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அப்போ வலிக்கிட்டுனாங்க, வலிக்கிட்டுட்டு போயிட்டு இடையால போகும்போது சொன்னாங்க, டைம் போயிட்டு அந்த டைமுக்குள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் தானே உங்களை ஸ்டேஜில் ஏற்றுவாங்க அப்படின்னு சொன்னார். அப்போ நாங்களும் பார்த்தோம், 6:30 இருக்கும். அப்போ அந்த இடத்துக்கு போகிறதுக்கு வந்து எப்படியும் ஒரு 1:30 மேலே தேவைப்படும். அப்போ அதால் பார்த்துட்டு உடனே ராஜ்குமார்கிட்ட கேட்டுட்டு நாங்கள் திரும்பிட்டோம். திரும்பி வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு நான் விளையாட போவோம். விளையாட போயிட்டு வரும்போது டைம் போயிட்டு 8:00 ஆகிட்டு, 8:00 பிறகு வரும்போது சின்னதாக ஒரு என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், காலில் ஒரு சின்ன ஒரு இது ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு கால் கீழே குனிஞ்சு இப்படி திருப்புற பெண்டில் திருப்பக்குள்ள இருந்த மரத்தில் கார் மோதிடுச்சு. மோதினது தான் மோதிச்சு, ஹெட்லைட்டை கொண்டு போயிட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. வந்தேன்னா காலையிலன்னு சொல்லவும் இல்லை, இதை சொன்னால் அடிப்பாளா உதைப்பாளான்னு தெரியாது. இப்போ காலையில் எழும்பி போய் பார்த்துட்டு நான் வீட்டுக்குள்ளே இருந்து யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ பார்த்துட்டு வந்துட்டு கேட்குறாள், என்ன நடந்தது, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. வந்து இதுதான் நடந்ததுன்னு சொல்லி சொன்னேன். சொல்ல சோக்கே பரவாயில்ல, நடந்ததான் நடந்துட்டு போய் காரை திருத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் இந்த வழிகிட்டு கொண்டிருக்கிறோம். வாங்க உங்களுக்கு காட்டணும் எப்படி என்ன ஆச்சுன்னு சொல்லி. வந்து இதுதான் நடந்தது. இப்போ இந்த நடந்தது இப்போ நான் உங்களுக்கு காட போகிறேன் என்ன நடந்திருக்குன்னு சொல்லி. இது இந்த இதில் உடைஞ்சிட்டு இந்த கிளாஸ் உடைஞ்சி கிளாஸ்ன்னு அது இது உடைஞ்சி இந்த இதில் வந்து சின்னொரு இது வந்து வந்து இதுதான் மக்களே நடந்தது. சும்மா சின்னொரு அடிதான், அது வந்து சரியாக அந்த ஸ்பாட்டில் வந்து ஹெட்லைட்டில் பட்டிருக்கு. ஹெட்லைட்டை பட்டதெல்லாம் அந்த ஹெட்லைட் உடைஞ்சிருக்கு. மட்டும்படி பஃபர் வந்து உள்ளுக்குள்ளே தான் போயிருக்கு, கொஞ்சமாக லைட்டாக உள்ளே போயிருக்கு. அவரை வெளியில் தட்டி போட்டு பெயிண்ட் பண்ணால் சரியாக போயிடும். ஆனால் இந்த ஹெட்லைட் வந்து மாற்றியான் ஆகணும். இப்போ அதுக்காண்டி தான் நாங்கள் இப்போ வெளிக்கிறோம், காலையிலேயே வெளிக்கிறோம். நம்மளோட மனைவி ஆஃபீஸுக்கு லீவை போட்டுட்டு வெளிக்கிறாவோ வெளிக்கிட்டுட்டு இப்போ கொண்டு குடிச்சிட்டு வர போகிறோம். சரி வாங்க, இதை பற்றி நம்மளோட மனைவியோடு டிஸ்கஸ் பண்ணுவோம், என்ன நடந்திருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவள் பெருசாக ரியாக்ட் பண்ணலை. நான் ஏலவே வந்து முதலே வந்து நான் அந்த கார் அடிபட்ட நேரம் நான் சண்டை பிடிச்சேன். ஆனால் நான் அடிச்சுட்டு வந்த நேரம் இப்போ வந்து சண்டை பிடிக்கலை. அதில் ஐம் ஹாப்பி. இப்போ வந்து இணக்கிறதுக்காக வேண்டி போய் கொண்டிருக்கேன், இப்போ வலிக்கிற போகிறோம். இதை வந்து அவங்களோட கொஞ்சம் கதைப்போம், என்ன சொல்கிறா அப்படின்னு சொல்லி கேட்போம். ஓகே மக்களே, என்னண்டைக்கு புதுசாக சாமியெல்லாம் கும்பிட்றீங்க? இனிமேல் கார் அடிபடக்கூடாண்டா? இப்போ இங்கே திருத்துறதுக்கு போய் கொண்டிருக்கேன் மக்களே. இப்போ காரை திருத்துறதுக்கு போயிட்டு இருக்கேன். நீங்கள் சொல்லுங்கள் என்ன நடந்தது எப்படின்னு சொல்லி. சரி, அது ஏதோ நடந்துருச்சு, எனக்கு அதை சொல்லியிருப்பீங்களே ஆல்ரெடி. சரி வாங்க மக்களே. சரி, இப்போ வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லாத, ஹெட்லைட் மட்டும் அப்படியே மாற்றலாம் போதும் போல. அதான் இப்போ பேசிட்டோம். இப்போ வந்து இன்சூரன்ஸ் இருக்கு, அதான் பப்பர் டு பப்பர் தானே போட்டோம், அதனால பிரச்சனை இல்லையா? ஃபுல்லாகவே ரெடி பண்ணி கொடுத்துருவோமா? ஃப்ரெண்டு தான் அங்கே இருக்கா, ஹெட்லைட் மட்டும்தான் மாற்ற வேண்டிய வரும். மாற்றணும், கீழே பம்பரும் அடிபட்டிருக்கு. பம்பர் அது ஃபுல்லாக மாற்றுறாங்களா என்னன்னு? ஃபுல்லாக மாற்ற தேவையில்ல, அது ஒன்று இது மட்டும் பெயிண்ட் பண்ணால் மட்டும் போதும். என்ன பண்ணுறது, ஆன்ட்டி அம்மாலாம் என்ன சொன்னாங்கன்னா, சரி நேற்று நாங்கள் ஷூட்டிங் போகிற மாதிரி இருந்தது, கிளம்பிட்டோம், ஆல்மோஸ்ட் கிளம்பி பெட்ரோல்லாம் போட்டுட்டோம், ஏதோ பெருசாக வர வேண்டியது சின்னதாக, ஏன்னா ஹைவேஸில் ஏதாவது நடந்திருந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனையாக இருக்கும்ல, அது பெருசாக வர வேண்டியது சின்னதாக நடந்துருச்சு, ஸோ அதனால் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் தலைக்கு வந்தது, தலைப்பாகையோட போயிடுச்சுன்னு நினச்சிக்கோங்க, ஃபீல் பண்ணாதீங்க. ஃபீல் பண்ணாதம்மா அப்படின்னு காலையிலேருந்து என் தங்கச்சி, அவங்க மாமி, அப்புறம் எங்கள் அம்மா அப்பா, எங்கள் அப்பா என்ன சொன்னாருன்னா, கேர்லெஸ்ஸாக போய் விட்டுருப்போம் அப்படின்னு திட்டினாரு. கேர்லெஸ்ஸுன்னு தான் கொஞ்சம், அதுதான் ஒரு ஒரு இப்படி திரும்புகிற செகண்டில் ஆக்சிடென்ட் ஆகும்னு அடிக்கடி உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். சரி வாங்க, நம்ம போயிட்டு சரி என்ன பண்ணுறது. அது வந்து நாங்கள் வாங்க எங்க கூட அப்படியே இன்சூரன்ஸ் என்ன பண்றாங்க, காருக்கு என்ன சொல்றாங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் ஷெட்ல விட்டது எல்லாம் விடல, எடுத்துட்டு போனோம். பட் இந்த வாட்டி வந்து ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆனால் என்னென்ன பண்ணுவாங்க, என்ன இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க, என்ன நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. காய்ஸ், இப்போ வந்து நாங்கள் போயிட்டு இருக்கோம், கார் ஓட்டிட்டு இருக்கிறாவோ இந்த பொண்ணு இன்னொரு கொஞ்ச நேரத்தில் போயிடும். போயிட்டு என்னென்ன பண்ணணும், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி என்ன யோசிச்சுட்டு பண்ணு, உடனே பண்ணையில் கொண்டா உடனே பண்ணிட்டு வர வேண்டியதுதான். இல்லைன்னு சொன்னால் ஒன்று நான் நினைக்கிறேன், ஹெட்லைட் மட்டும்தான் மாற்றணும்,
பஃபருக்கு அதை இது பண்ணி பெயிண்ட் அடிச்சுட்டா சரி, அவ்வளோதான் வேலை, வேறு ஒன்றும் வராது. ஆனால் இவங்க இங்கே வந்து பஃபரை மாற்ற சொல்லுவாங்களாம். அந்த பாடி ஷாப்ல வந்து பெருசா அதை தட்டி நிமித்தி அந்த ஒர்க் பண்ண மாட்டாங்கன்னா. லாஸ்ட் டைம் சாண்ட்ரோ கார்லயும் இந்த மாதிரி நடந்தது, லைட் உடையில பட் பஃபர் அந்த பம்பர் அடிபட்டது. பட் அது ஜஸ்ட் ரெண்டு மூணு ஸ்கிராச்சஸ் தான், இந்த இது உள்ளேயாவது போயிருக்குல்ல. இல்ல இது வந்து சும்மா நார்மலா வழியில தள்ளிட்டு அதை இது பண்ணிட்டு பெயிண்ட் அடிப்பாங்க. அந்த ஸ்கிராச்சுக்கு நீங்க ஃபுல்லாவே மாத்திடுங்க, உங்களுக்கு தான் இன்சூரன்ஸ் இருக்கு அப்படின்ட்டு. பட் அது பண்றதால ஒரு தவறு இருக்கு, நான் பண்ணேன். அது என்னன்னு சொல்லுங்க நீங்களே. லாஸ்ட் டைம் வந்து எங்கட பழைய காரை விற்கும் போது வந்து இது இது மாத்தி இருக்கீங்க, இதால வந்து இதுக்கு பிரைஸ் வந்து குறையுது குறையுது அப்படின்னு சொல்லாம சொன்னவங்க. அப்ப இல்ல, நானும் அங்கேயும் வந்து அப்படித்தான் பண்றது. அங்க வந்து என்னன்னு சொன்னா மாத்திரம் இல்ல, என்ன சொல்றது, கூடுதலான வரைக்கும் வந்து மாத்த மாட்டோம். ஆனா இங்க வந்து என்னன்னு சொன்னா ஹுண்டாயில இன்சூரன்ஸ் இருக்கிறபடியா அவங்க ரீப்ளேஸ் பண்றாங்க, அது வந்து பிழை. அப்ப அதாலதான் நான் இன்றைக்கு போயிட்டு அவங்கள்ட்ட ஹெட்லைட் மட்டும் மாத்தலும்னு சொன்னா மாத்திட்டு, மற்றது பஃபரை வந்து பெயிண்ட் அடிக்கிற வரைக்கும் தான் நான் எண்ட மனதுல எண்ணிட்டு போறேன். ஆனா இங்க இவன் என்ன சொல்றான்னு தெரியல, பாப்பா அங்க போயிட்டு அவனும் என்ன சொல்றான்னு தெரியாதானே. ஓகே காய்ஸ், பாத்துட்டே இருங்க. செலவுலாம் ஆகுது அப்படின்னு சொல்றது எல்லாமே இந்த வீடியோல நீங்க பாருங்க. எல்லாருக்கும் லைஃப்ல இது நடக்கிறது தான், இது ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கும். வாங்க இங்க. ஓகே காய்ஸ், டிராபிக் காலையில பாருங்க, நாங்க போற நேரத்துல நம்ம ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் வந்து நிக்குது. அது வெளிக்கிட போகுதா இல்ல வந்து இறங்கிருக்கா? வெளிக்கிட போகுது. ஆமா, அந்த சைடு ஒரு ஏர் இந்தியா, ஏர் இந்தியா வந்து நிக்குது அங்க. ஏர் டிராபிக் போல, இங்கேயும் டிராபிக், ஏரோப்ளைனும் டிராபிக், மேலுக்கு சொல்லிட்டாம் போல. முன்னாடி பாருங்க எவ்வளவு டிராபிக். இப்போ எங்க நிக்கிறோம்? வர்க்ஷாப்ல. ஹூண்டாய் வர்க்ஷாப், பாடி ஷாப்ல இருக்கோம். பாடி ஷாப்பா? இது பாடி ஷாப்னு சொல்வாங்க, சர்வீஸ் சொல்வாங்க. சர்வீஸ் தானே, ஹூண்டாயோட டைரக்ட் சர்வீஸ், டைரக்ட் அதாவது என்ன சொல்றது, ஹூண்டாயோட டைரக்ட் பாடி ஷாப், அதாவது சர்வீஸ் பண்றது பாடி ஷாப் எல்லாமே அவங்களோடது, ஹூண்டாயோடது. டைரக்டா இங்கே வந்துட்டோம். ஓகே, நான் சிரிக்கிறது இது காமிச்சிருக்கல. நாங்க சொல்லுவோம் என்ன சொல்றது, சர்வீஸ் பண்றது உண்டு, அடுத்தது ரிப்பேர் பண்றது சொல்லுங்க, டிங்கரிங் ஏதாவதுன்னு சொல்லுவோம். இங்க வந்து பாடி ஷாப் சொல்லுவோம். ஓகே ஃபைன். சோ அதான் அங்கதான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்ச இப்ப கார் எடுத்தவங்க அவங்களோட ஒருத்தவங்க இங்க இருக்காங்க, சோ அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சோ உள்ள போய் ரிசப்ஷன்ல, சரி நாங்க உள்ளுக்கு போக போறோம். இப்போ அதுக்கடையில் என்ன நடக்குன்றது, அவரோட கதைக்கிறது பேசுறதெல்லாம் நாங்கள் போட்டு காட்டுறோம் உங்களுக்கு. என்ன நடக்கும் எடுக்க முடியும், நீங்கள் மோஸ்ட்லி எடுக்க விட மாட்டோம். நம்ம கார் இருந்தால் போகுது முன்னாலே. ஆமாம், இதோ போய் எடுத்துகிட்டு போகிறாங்க, கொஞ்சம் காட்டுங்க. காரை கொண்டு போகிறாங்க சர்வீஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லி. இது வந்து ஃபோம் ஃபில்லர். லைட் காஸ்ட் எவ்வளோன்னு சொல்லுங்கள். எனக்கு இதிலே 10,000 சொல்லுங்க. அது ரொம்ப ஈஸியாக ஃபோன் கேட்க நிரப்பி கொடுத்துட்டு நாங்கள் வலிக்கிறதுக்கு சைன் பண்ணுறேன். சரி ராஜ்குமார் போகலாம். நிரப்பி ஃபில் பண்ணி கொடுத்துட்டு சொன்னாங்க. அப்புறம் 5 நாள் ஆகுமா வண்டி வர. இட் வில் டேக் 5 டேஸ் டைம். பார்ட்ஸ் ஆர்டர் பண்ணோம், எல்லாமே புதுசாக தான் மாற்றணும். பம்பர்லேருந்து பல்ப்லேருந்து எல்லாம் புதுசாக மாற்றித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேறு என்ன பண்ணுறது, வண்டியை விட்டுட்டு அதான் எங்கேயும். ஆனால் அதையாக நிற்கிறாங்க யார்டில். ஸோ இதுதான் இதோட ப்ரைஸ் வந்து சொன்னாங்க. பல்ப் அந்த வண்டியோட ஹெட் லேம்ப் வந்து 18,000. அதுக்கப்புறம் வந்து பம்பர் எவ்வளோ சொன்னது, 3,500 பம்பர் வரும், அதுக்குள்ளே வரும்னு சொல்லியிருக்காங்க. இதோட காஸ்ட் வந்து நான் வந்து பே பண்ண போகிறது வந்து 1,500 பே பண்ண போகிறேன். அது வந்து இன்சூரன்ஸ் தானே, என்ன காஸ்ட்டு சொல்லுவாங்கிறது, சர்வீஸ் காஸ்ட்டு சொல்லுவாங்க. இது எல்லாமே நாங்கள் வந்து கார் அடிக்கிறதுக்கு. சரி ஓகே, சரி விடுங்க, இதெல்லாம் நம்ம எதுவும் பண்ண தவிர்க்க முடியாது. ஏதோ பெருசாக அடிப்படாமல் குட்டியாக நடந்திருக்கேன்னு ஒரு சந்தோஷப்பட்டுக்கிறோம், அவ்வளோதான். பட் இது இவ்வளோதான் ப்ராசஸ்ஸு. இதை ஃபில் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து டேட் கொடுத்துருவாங்க. டேட் கொடுத்துட்டு நம்ம வந்து கார் எடுத்துக்க வேண்டியது எல்லாமே பண்ணி எல்லாமே ஒன்றும் இல்லை. அப்படியே பல்ப்பு ஃபுல்லாக எடுத்துகிட்டு புது பல்ப்பு,
அதுக்கப்புறம் புது புது பம்பர் புது பம்பர் புது எல்இடி ஹெட்லைட் எங்களுக்கு கொஞ்சம் எல்இடி ஆமாம் கொஞ்சம் காஸ்ட்டு ஜாஸ்தி ரெண்டு வெரைட்டி இருக்குன்னு நாங்கள் ஒன்று 7,000 இன்னொன்று 18,000 இதில் செகண்ட் கேட்டகரி தான் எங்களோடது 7,000 தான் நாங்களே கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு நினச்சோம் பட் ஓகே ரொம்ப காஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கிறதால இன்சூரன்ஸ் அதுக்கு தான் நான் போடுறோம் அதான் எல்லாரும் இன்சூரன்ஸ் போட்டுக்கோங்க மக்களே இந்த மாதிரி ஹேப்பன் ஆகும் நாங்கள் இதை கொடுத்துட்டு அப்படியே வெளியில் ட்ரெயினில் போகலான்னு ஒரு ஐடியாவில் இருக்குது பட் ட்ரெயின் பயங்கரமாக இருக்குது பார்க்கலாம் ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியலான்னு சொல்லிட்டு இவர் வந்து யார் காரை ஹிட் பண்ணா அப்படின்னு கேட்டால் இப்போ இவர் இன்டர்நேஷ்னல் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்காரு இவர் தானே அடித்தாரு இவர் அடித்தாலும் கார் என் நேமில் இருக்கிறதால என் லைசன்ஸ் தான் கொடுக்கணுமா என்ன கொடுமை சார் அப்படி இல்லை என்னோட லைசன்ஸ் கொடுக்கலாம் ஆனால் ஆதார் கார்டு பேன் கார்டு எல்லாம் அவங்களுக்கு தான் கொடுக்கணும் அது என்னடா இப்போ வந்து வந்து ரூல்ஸ் ஆமாம் கார் யார் நேமில் இருக்கோ அவங்க வந்து கண்டிப்பாக அவங்களோட ஆதார் பேன் தான் கொடுக்கணுமா ஈவன் யார் கார் எடுத்துகிட்டு போய் இடித்தாலும் அடித்தாலும் நம்ம வந்து சைன் போடணும் இன்சூரன்ஸ் அது சரிதானே அப்படி தானே ரூல்ஸ் டிரைவிங் லைசன்ஸ் கூட சரி இன்டர்நேஷ்னலில் அவருக்கு கொடுக்க வேணாம் உங்களதே கொடுங்க நீங்கள் இடித்த மாதிரியே எழுதிடுங்கன்னு எழுதியிருக்காங்க மக்கள் காப்பாற்றிட்டாங்க என்ன என்னங்க முடிஞ்சிருச்சா கேட் பாஸ் கொடுத்துட்டாங்க வண்டி அடிபட்டிருக்கு வெயில் ரொம்ப வெயில் அடிக்குது அப்நார்மலாக இருக்குது வெயில் இங்கேருந்து ஸ்டேஷன் போகணுன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 kilometer கிட்ட நடக்கணும் ஸோ அதனால் நான் கேப் புக் பண்ணிட்டேன் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஸோ சரி வெரி வெரி சேடான விஷயம் நடந்துச்சு வாட் டு டூ ஹாப்பி மூமெண்ட் ஷேர் பண்ணும்போது சேட் மூமெண்ட் உங்ககிட்ட ஷேர் பண்ணி தானே ஆகணும் அதான் எடுத்திருக்காரு போல என் ஹஸ்பண்ட் ஓகே இனி வெள்ளிக்கிழமை வரையும் கார் கிடையாது வித்தவுட் கார் தான் நடக்கிறது தான் எங்கேயும் போகிறது பிளான் இல்லை ஒர்க் தானே வீட்டிலே இருக்க வேண்டியதுதான் ஓகே மக்களே பை மக்களே இந்த வ்ளாக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஏதோ சம்வாட் நாங்கள் வந்து நெக்ஸ்ட் வ்ளாகில் உங்களை மீட் பண்ணுறோம் அன்டில் தென் பபாய் சி யூ மக்களே